அன்பார்ந்த மிதுனம் ராசி, மிதுனம் லக்னம், ஆண் பெண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகளந்த கனிவான வணக்கங்கள். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பெருங்குண்ட சுபகிரகமான குருபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் மிகவும் வலிமையாக அமர்ந்துள்ளார். இவ்வாறான இந்த மிகப்பெரிய வலிமை வாய்ந்த 2 கிரகங்களும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவைகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக என்னென்னவெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் வாருங்கள். மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் பல கிரகநிலைகள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பூமிக்காரராக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் மற்றும் எல்லா கிரகங்களுக்கும் முதன்மை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் போன்ற 3 கிரகநிலைகள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக நவகிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல சங்கடங்களை சிரமங்களை விலக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சங்கடங்கள் சிரமங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக முதன்மையான எல்லா கிரகங்களிலேயும் முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவான் மேஷம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேஷம் ராசியில் தன்னுடைய நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து வகையான காரியங்களிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனெனில் தன்னுடைய மேஷம் ராசியின் பயணகால கட்டத்தில் கிட்டத்தட்ட முழுபகுதியை கடந்து முடிக்கப் போகின்ற தருவாயில் இருக்கின்றார். எனவே இந்த காலகட்டம் என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை குருபகவான் தெளிவாக உறுதி செய்கிறார். மேலும் குருபகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிக அருமையான முறையில் அதீதமாக அபரிவிதமாக சிம்மம், துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்த்து அந்த ராசிகளை வலுப்பெற செய்கிறார். குருவின் சுப பார்வையின் காரணமாக பல வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் பல கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நீதிகாரகனான நடுநிலை, தவறாத நாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடிய தொழில்காரகரான ஜீவனக்காரரான சனி பகவான் மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பம் ராசியில் ஆட்சிபலம் பெற்று அருமையான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது குன்று குன்றாய் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான வலுவான சமயத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு. தொழில், உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் ராகு பகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சமபலம் பொருந்திய குருபகவானின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிப்பதால் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஞானகாரகரான மோட்சக்காரரான கேது பகவான் தனக்கு சமபலம் பொருந்திய புதன் பகவானின் ஆட்சி வீடான கன்னிமனையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய எண்ணங்களில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கேது பகவான் விளக்குகிறார். நேர்மறையான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரரான கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் மறைந்து நேர்மறையான சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உதிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை ஞானக்காரரான கேது உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் மங்களக்காரரான செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். தனது உச்ச வீடான மகரம் ராசியில் இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார்.
வீரத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய பூமிக்காரகரான மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் துச்சமாக நினைத்து கையாண்டு அவற்றில் பெரிய அளவில் வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பலவகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கிடைக்கவிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு, நிலம், சொத்து, பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையா அசையும் சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய, உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிர பகவானின் அமைப்பை ஆராயும் போது இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுகாதிபதியான சுக்கிர பகவான். இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகளும் மகரம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. மகர ராசியில் மங்களக்காரகரான செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் கிரகங்களுக்கெல்லாம் தலைமை கிரகமான உஷ்ணகிரகமான ராஜகிரகமான சூரியன் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பலவிதமான அலைச்சல்கள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார்கள். புதன் பகவானும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை புதன் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுபத்துவ பாதையை சந்திக்கக்கூடிய இந்த வார தருணங்களில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிமிதமாக கிடைக்கிறது. மேலும் மனோகாரகனான சந்திரனின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம், விருச்சிகம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளில் சந்திர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். சந்திர பகவான் பிப்ரவரி மாதம் 3-ஆம் தேதியிலிருந்து 5-ஆம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார். அந்த தருணங்களில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மற்ற காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது நல்லது. ஏனெனில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சிறு சிறு எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை மனோகாரகரான சந்திரன் உறுதி செய்கிறார். இந்த மாதிரியாக 9 கிரகங்களின் அமைப்புகள் இருக்க மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 11-ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குருபகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் உங்களுடைய அனைத்து விதமான பணிகளையும் நீங்கள் நினைத்தபடியே திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறார். மேலும் இந்த காலகட்டத்தில் வாரத்தின் முற்பகுதியில் குருமங்கள யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. குருசுக்கிரமங்கள யோகமும் நிறைந்து இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த வாரம் 4-ஆம் தேதிக்கு பிறகு பூமிகாரரான மங்களக்காரகரான செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது. ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 8-ஆம் இடமான அஷ்டமத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். செவ்வாய், சூரியன், புதன் போன்ற 3 கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு 8-ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். ஆனால் பெரிய அளவிற்கான பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஏனெனில் சுக்கிர பகவான் சுபத்துவ பாதையில் ராசிக்கு 7-ஆம் இடமான சம சப்தமஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். புதிதாக வீடு, நிலம், பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பத்தையும் வருத்தத்தையும் தடைகளையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவைகளில் நல்ல ஒரு மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகனான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6-ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திலும், 7-ஆம் இடமான சம சப்தமஸ்தானத்திலும், 5-ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் இந்த வார காலகட்டங்களில் சஞ்சரிக்கவிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் சந்திரன் நிறைந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகுந்த வலுவான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தருணங்களில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றிகள் நிறைந்தவைகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்கிறார்.
இப்படிப்பட்ட இந்த வார காலகட்டத்தில் சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்துள்ளார். எனவே நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலும் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் பல கிரக நிலைகளும் இருப்பதும் இதற்கு காரணமாகும். சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கருதப்படுகிறது. மேலும் இந்த வார காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்.